ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பபுள்ஸ் ஆக்வா. போன வீடியோவில் கேஷ் ப்ரைஸ் கான்டெஸ்ட்டுக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதுக்கு ஹரீஷ் ஃப்ரம் திருச்சி தான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு 150 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் மாலி ஃபிஷ் ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாலி ஃபிஷ்ஷில் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரீடிங்க்கு எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் சூஸ் பண்ணணும், டேங்க் எப்படி செட் பண்ணணும், என்ன கைண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும், டேங்கில் எவ்வளோ குவான்டிட்டி லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பபுள்ஸ் ஆக்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. மாலி ஃபிஷ்ஷில் மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. அது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், பட் இது தெரியாதவங்களுக்காக மாலி ஃபிஷோட ஆனல் ஃபினை வச்சு தான் அது மேலாக இல்லை ஃபீமேலான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மாலி ஃபிஷோட வயிற்றுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற ஃபின் தான் ஆனல் ஃபின். ஸோ மாலி ஃபிஷோட ஆனல் ஃபின் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டடாக இருந்துச்சுன்னா அது மேல் மாலி ஃபிஷ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பிளாக், ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் மாலி மூணுமே மேல் ஃபிஷ். ஸோ இவங்களோட ஆனல் ஃபின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும். இதுவே ஆனல் ஃபின் ரவுண்ட் இல்லைன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் ப்ராடாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் மாலி ஃபிஷ். இப்போ வீடியோவில் தெரிகிற பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு மாலிஸ் மூணுமே ஃபீமேல் மாலி ஃபிஷ். இவங்களோட ஆனல் ஃபின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பாயிண்டடாக இல்லாமல் ரவுண்டாக ப்ராடாக இருக்கும். ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு மேல் மாலி ஃபிஷ், ரெண்டு இல்லைன்னா மூணு ஃபீமேல் மாலி ஃபிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு மேல் மாலி ஃபிஷ்னால ஒரே டைமில் ரெண்டு இல்லைன்னா மூணு ஃபீமேல் மாலி ஃபிஷ் கூட ப்ரீட் ஆக முடியும். பட் நீங்கள் ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் மட்டும் ப்ரீடிங்க்கு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மேல் ஃபீமேலை கண்டினியூஸாக சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஃபீமேல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு இல்லைனா மூணு ஃபீமேல் இருக்கும்போது ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இந்த ரீசன்னால தான் ஒரு மேல் ரெண்டு இல்லைனா மூணு ஃபீமேல் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன். ப்ரீடிங்க்கு எப்போவுமே சின்ன சைஸ் டேங்க்கை சூஸ் பண்ணிடாதீங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பெயிண்ட் பக்கெட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கிற டப் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து சிமெண்ட் தொட்டி, இல்லைனா ஒரு டீசென்ட் சைஸ்டு ஃபிஷ் டேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பக்கெட்டில் பாதி அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ண போகிறேன். ப்ரீடிங் டைமில் மாலி ஃபிஷ்க்கு சாஃப்ட் வாட்டரை விட ஹார்ட் வாட்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் போர் தண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லைனா ஆரோ வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. ப்ரீடிங்க்கு எப்போவுமே போர் தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கெட்டில் மீதி பாதி அளவுக்கு நான் க்ரீன் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் வாட்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலரை ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் ப்ரீடிங்க்கு நான் பாதி ஃப்ரெஷ் வாட்டர் பாதி க்ரீன் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் வாட்டர் அப்படின்னு பெரிய மேஜிக்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி வெயிலில் 2-3 டேஸ் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆல்கை பிடிச்சிரும். ஸோ அந்த தண்ணியில் ஆல்கை ஃபுல்லாக சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் க்ரீன் வாட்டர். ஸோ இந்த சிமெண்ட் தொட்டியில் இருக்கிற க்ரீன் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய ஃபிசிக்கலாக ஆல்கை இருக்கிறனால நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரீடிங்க்கு டப் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணினாலும் ஓகே, பட் வாட்டர் மட்டும் டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிடாதீங்க. பிகாஸ் மேல் மாலி ஃபிஷ் வந்து ஃபீமேலை கண்டினியூஸாக சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபீமேல் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகி ஜம்ப் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே வாட்டர் லெவலில் 3-4 இன்ச் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 4 மாலி ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மேல் மாலி ஃபிஷ், 3 ஃபீமேல் மாலி ஃபிஷ். வீடியோவில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது பிளாக் மேல் மாலி ஃபிஷ், மற்ற மூணுமே ஃபீமேல் மாலி ஃபிஷ். இதை வந்து நான் இப்போது செட் பண்ணி வச்சுருக்கிற கண்டெய்னரில் ரிலீஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கண்டெய்னரில் நான் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ஆட் பண்ண போகிறேன். மாலி ஃபிஷ் அதோட பேபீஸை நிறையாவே முழுங்கிரும். ஸோ பேபீஸ்லாம் ஹைட் ஆகிறதுக்காக தான் இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸே நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளில் நிறைய பேர் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டை தான் சூஸ் பண்ணுவோம். அது நல்ல ஆப்ஷன் தான், பட் நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரே ஒரு தப்பு நிறையா ஃபாக்ஸ்டைல் எடுத்து கண்டெய்னரில் டம்ப் பண்ணுறது. வாட்டர் சர்ஃபேஸே தெரியாத அளவுக்கு ஃபாக்ஸ்டைலை போட்டு கவர் பண்ணி வச்சுருவோம். இந்த தப்பை மட்டும் நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் ஆக்சிஜன் கொடுக்கும், அது உண்மைதான், பட் இது டே டைமில் மட்டும்தான். வெளிச்சம் இருக்கும்போது, சூரியன் வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வாட்டரில் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இதுவே நைட் டைமில் வெளிச்சம் இல்லாத போது ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனை உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ நைட் டைமில் ஏதாவது மீன் இறந்து போகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், மேல் வந்து ஃபீமேலை ரொம்ப துரத்தி இருக்கும், இல்லைனா மேல் அண்ட் ஃபீமேல் சண்டை போட்டிருக்கும், அதனால தான் ஏதாவது மீன் இறந்து போயிருச்சுன்னு நினைப்போம். பட் அது உண்மை இல்லை, ஆக்சிஜன் பத்தாமல் தான் மீன் இறந்து போயிருக்கும். ஸோ உங்கள் சர்ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் பாதி அளவு மட்டும் ஃபாக்ஸ்டைலை வச்சு கவர் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணாவே போதும். ஸோ நம்ம ப்ரீடிங் கண்டெய்னரை ஆல்மோஸ்ட் செட் பண்ணியாச்சு. இதில் முடிஞ்சால் ராக், ட்ரிஃப்ட் வுட் இல்லைனா வந்துட்டு ஒரு பிவிசி பைப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீமேல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஹைட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ப்ரீடிங் கண்டெய்னரை நீங்கள் டைரெக்டாக வெயிலையும் வைக்கக்கூடாது, இல்லை ரொம்ப சில்லான இடத்துலையும் வைக்கக்கூடாது. பிகாஸ் மாலி ஃபிஷ் ப்ரீடிங் ஆகிறதுக்கான ஐடியல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 26°C. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க. ஸோ இதோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல நான் செட் பண்ண இந்த ப்ரீடிங் பேர்லேருந்து எப்படி பேபிஸை கலெக்ட் பண்ணுறேன், அந்த பேபிஸை எப்படி கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கான கேஷ் கான்டெஸ்ட் க்வெஸ்டியன், மாலி ஃபிஷ்ஷோட ஃபேவரட் ஃபுட் ஆல்கை தான். எந்த கலர் மாலி ஃபிஷ் மற்ற கலர் மாலி ஃபிஷ்ஷை விட அதிகமாக ஆல்கையை சாப்பிடும்? நான் க்வெஸ்டியனை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எந்த கலர் மாலி ஃபிஷ் மற்ற கலர் மாலி ஃபிஷ்ஷஸை விட அதிகமாக ஆல்கையை சாப்பிடும்? இந்த க்வெஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கான்டெஸ்ட் ஓப்பன் அப்படின்னு இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கான்டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை.